அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், 469 கெட்ட நண்பரால் கெட்டு போன அரசர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் என்ற ஒரு கொடூரமான அரசனுடைய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். திருக்குரானில் ஏராளமான இடங்களில் அநியாயக்காரர்கள் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ அங்கே ஃபிரௌனை பற்றியும் அல்லாஹ் சொல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு நீண்ட நெடிய காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், ஏராளமான நாட்கள் அரசாட்சி செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்ததால் தன்னை மிஞ்சி எதுவும் இல்லை. தனக்கு பணமும் இருக்கிறது, தனக்கு படைகளும் இருக்கிறது, தன் பின்னாடி பெரும் அடியாள்கள் கூட்டமும் இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தன்னை கண்டு பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தில் தன் விரும்புகிற போக்கில் வாழ்ந்தவன். படைத்த ரப்புவை பார்ப்பதற்கும் படைத்த இறைவனை கொல்வதற்கும் கோட்டை கட்டியதோடு மட்டுமல்ல, கோட்டைக்கு மேலே நின்று அம்புகளால் வானத்தை நோக்கி எரிந்தவன். அல்லாஹுவின் ஆற்றலும் கம்பீரம், அல்லாஹ் எப்பேற்பட்ட சக்தி உடையவன் என்பதை இவன் புரிந்து கொள்ளாதனுடைய மிகப்பெரிய விளைவு. இவன் உடன் இருந்தவர்கள், இவனுக்கு அருகில் இருந்தவர்கள் இவனை ரப்புவை பற்றி சிந்திக்க விடவில்லை. உலகத்தில் நாம் சிலர்களை பார்ப்போம், நல்லோர்களாக நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர் மூலம் பலன் பெற்றவர்கள், நீங்கள் கொடையாளி, கொடை வள்ளல் என்று போற்றுவதன் மூலம் புகழுக்கு மனிதன் எப்படி அடிமையாகி போகிறானோ அதுபோலதான் ஃபிரௌனும் ஒரு கட்டத்தில் மூசா அலைஹி வஸலாம் அவர்கள் தீனை தன்னிடத்தில் வந்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்று தன் மனைவியிடத்தில் ஆலோசனை செய்தான். அவர்களின் மனைவி அற்புதமான ஒரு ஆலோசனை சொன்னார்கள், தன்னை தேடி வந்திருக்கிற இந்த இஸ்லாத்தை வேண்டாம் என்று தட்டிவிடாதே. நபிமார்கள் அல்லாஹுவின் அருளை பெற்றவர்கள், பாவங்கள் செய்யாதவர்கள். அப்பேற்பட்டவர்கள் நம் கோட்டைக்குள் வந்து நிற்கும்போது அவர்களின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம் என்று எவ்வளவோ சொல்லியும் அதை சரியென்று கேட்டுவிட்டு வெளியிலே சென்றவன் தன் வலது கையாக இருந்த ஹாமான் என்ற கெட்ட நண்பனிடத்தில் ஆலோசனை செய்கிறான், நாம் தீனுல் இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளலாமா என்று. இவர் எங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்வு இல்லாமல் போகிவிடுமோ என்ற எண்ணத்தில் இத்தனை ஆண்டுகள் அரசர், நீங்கள்தான் கடவுள் என்று ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள், உங்களுக்கு பின்னாடி என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம், இப்படி இருக்கும்போது சாதாசிவமாக இருக்கக்கூடிய மூசா அலைஹி வஸலாம் அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கலாமா? உங்களுக்கு என்ன குறை? எது வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம். உங்கள் உடல் வயோதிகம் அடையாமல் வாலிபராகவே நீங்கள் இருப்பீர்கள் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காண்பித்து தீனுல் இஸ்லாத்தில் அவருடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடாமல் இருப்பதற்கு ரொம்ப கவனமாக இருந்தவன் ஹாமான் என்பதை வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இவன் ஆரம்பத்தின் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தியிருப்பான். கெட்ட நண்பனுடைய நடத்தையின் மூலம் நல்லோர்களை அழித்தான், நல்லோர்களை பழித்தான், அவர்களை கடுமையான முறையில் வேதனைக்கு உட்படுத்தினான். இறுதியில் இவனையும் இவனை சார்ந்தவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தானாகவே நைல் நதிக்கு கொண்டு வர வைத்தான். வந்தார்கள், நல்லோர்களை கொல்லுவதற்கு விரட்டி வந்தார்கள். பாதுகாத்த ரப்பு நல்லோர்களை பாதுகாத்தான். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தவர்களையும் கடலின் நடு பகுதியில் வைத்து ஒட்டுமொத்தமான முறையில் தண்ணீர்களை வைத்து அழித்தான்.
தன் கண் முன்னாடி தனக்கு ஆலோசனை சொன்னவர்கள், தனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், பக்கபலமாக இருந்தவர்கள், அத்தனை நபர்களும் வீழ்ந்து போகுவதை கண்ணால் பார்க்கும்போது ஃபிரவுன் சொன்ன வார்த்தை கால ஆமன்து அன்னஹு ல இலஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். மூசா நபி, ஹாரூன் நபி, பனு இஸ்ரவேல மக்கள் எந்த கடலினுடைய அலையிலிருந்து தப்பித்து கொண்டார்களோ, அந்த மக்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே இறைவனை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று, இனி தான் உயிர் வாழவே முடியாது என்று நெருக்கடியான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற கடைசி நேரத்தில் ஃபிரவுன் இந்த உயர்ந்த கலிமாவை சொன்னான். ஆனால் கடல்களில் பொறுப்பாக இருக்கக்கூடிய மலாயிக்குத்துமார்கள் கடல்களில் உள்ள மண்ணுகளை அள்ளி இவனுடைய வாயில் எரிந்தார்கள். ஆல் ஆன ஒக்கத அசைத்த கபுல் ஒக்குண்டம் இனல் முப்சிதீன், இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய், சற்று முன் வரையில் திருடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாயே, அப்போதெல்லாம் உனக்கு இந்த எண்ணம் வரவில்லையா? எத்தனை நல்ல விஷயங்கள் உன் காதுகளிலெல்லாம் கேட்கும் போது அப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நீ இப்போது ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடைசி நேர ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதோடு மட்டுமாவிட்டான், அநியாயம் செய்தவர்களுக்கெல்லாம் உன்னை ஒரு பாடமாகவே நான் ஆக்குவேன். ஃபல் யோமன் உனஜி கே பி பதனிக்கே லி தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா வைன கசீரம் என நாசியன் ஆயாத்தினா லகாஃபிலூன், உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் உன் உடலை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் 10வது சூராவில் 92வது வசனங்களில் அவன் அளிக்கப்பட்டதனுடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்லவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள், நல்லவர்களோடு நீங்கள் சகவாசம் பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ளும் போது அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பு இயற்கையிலே உங்களிடத்திலேயும் வந்துவிடும். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள், ஒரு நறுமண பொருளை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு அருகிலே போய் நீங்கள் அமர்ந்தால் அந்த நறுமணத்தை உங்கள் மீது தடவவில்லை என்றாலும் அந்த பொருளுக்கு பக்கத்திலே நீங்கள் அமர்ந்ததால் நீங்கள் மனம் பெறுவீர்கள். ஆனால் தீயவர்களோடு நீங்கள் சகவாசம் வைக்காதீர்கள், தீயவர்களோடு நீங்கள் பழக்க வழக்கம் வைத்து கொண்டால் அவர் தீயதை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டியது இல்லை, அவரை அறியாமலே உங்களை அறியாமலே தீய பழக்கம் உங்களுக்கு மேல் வந்துவிடும், உங்களிடத்தில் வந்துவிடும். தீயில் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொல்லரிடத்திலேயோ அல்லது தீயில் வேலை செய்து கொண்டிருப்பவரிடத்திலேயோ பக்கத்திலே போய் நின்றால் உங்களுக்கு அறியாமல் அதனுடைய கங்குகள் உங்கள் சட்டையிலே ஆடையிலே உங்கள் உடல்களிலே பட்டு விடுவது போல தீமை தீய மனிதரிடத்திலிருந்து உங்களுக்கும் வந்துவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த அற்புதமான தோழர்களை உருவாக்கினார்கள். தோழர்களாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். நாயகம் என்ற உயர்ந்த மனிதரோடு இணைந்ததால் சஹாபாக்களும் ஈடேற்றம் பெற்றார்கள். ஃபிரவுன் என்ற வசதியோடு முழு அரசாட்சியும் தன் கையில் வைத்திருந்தவன் தீய நண்பன் ஹாமானால் அவன் வீழ்ந்து போனான். அவனிடத்தில் இருந்த அற்புதமான அல்லாஹுவின் உதவியை பெற்ற சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரியாகவும் சுவர்க்கத்தின் தலைவியாகவும் அறிவிக்கப்பட்ட ஆசியா அம்மையார் அவர்களை மனைவியாக பெற்றிருந்தும் நற்பேரை அடையாதவன் கெட்ட நண்பனை பெற்றதின் மூலம் தீய இடத்தை அடைந்து கொண்டான் என்பதுதான் வரலாறுகள் நமக்கு சொல்லித்தருகிறது. எந்த காலத்திலேயும் தீயவர்களோடு நீங்கள் கொண்டால் அவர்கள் உங்களை தீயதின் பக்கம் அழைத்து இவ்வுலகத்திலேயும் உங்களுக்கு இழிவையும் சாபத்தையும் ஏற்படுத்தி தருவதோடு மறுமையிலேயும் எந்த விதமான வெற்றிக்கும் அவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள். மறுமை நாளில் நான் நல்ல நண்பரோடு இருந்திருக்க வேண்டுமே, யார் என்னை வழிகெடுத்தார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான முறையில் கூலி கொடு, வேதனையை கொடு என்று கேட்க வேண்டிய பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை
நாம் எச்சரிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தற்போது கால சூழ்நிலைகளில் குழந்தைகளை பற்றி, குழந்தைகளை தத்தெடுப்பதை பற்றி நிறைய பத்திரிகைகளில் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.